வேதத்தை எடுத்துக்கொள்ளும். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும், என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே சம்பவத்தை மார்க்கு சுவிசேஷம் 11:23 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும், தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அப்ப சந்தேகம் முதல்ல எங்க இருந்தோம் வருது? இருதயத்துல. கர்த்தர் எங்க பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். வெளியே பயங்கரமா சொல்லுவோம், ஆமென், ஹல்லேலூயா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் இப்படி சொல்ற, எப்பா என்ன பெருசா இருக்குன்னு இருதயம் சொல்லும். ஹல்லேலூயா. சந்தேகம். யாக்கோபு 1:6-7 இப்படி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாம கேட்கணுமா? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு யார்கிட்ட கேட்கணும்? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். அப்போ தேவன் எப்படி தருகிறவர்? ஆண்டவரே எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, முதுகு வலிக்குது, இங்க பாரு ஏதாவது ஒண்ணு கேளு அப்படி சொல்ல மாட்டார். ஆவே நம்மள்கிட்ட எதா வந்தா எதா ஒண்ணு கேளுங்க, அதுவும் கிடைக்காது. எதா ஒண்ணு கேளு. ஏன்னா காதுக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட், கண்ணுக்கு பக்கத்து ஹாஸ்பிட்டல், அப்படி ஆண்டவர் தள்ள மாட்டார். ஆண்டவர் வந்து எப்படி தருகிறவரா? சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஏங்க நம்ம அப்பாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமென். சம்பூர்ணமாய் தருகிறவர். ஆனா அவர்கிட்ட எப்படி கேட்கணுமா? சம்பூர்ணமாய் தருகிறவர் இடத்துல சந்தேகமே படாம கேட்கணுமா? இனி அந்த 6வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவு ஆனாலும்னு சொல்லும் போது அதுல விஷயம் இருக்கு. பட் அவர் கேளு, அவர் தருவார், கடிந்து கொள்ள மாட்டார். பட் தமிழ்ல தான் ரொம்ப பியூட்டிஃபுல். ஆனாலும் எனக்கு இந்த வேலை கிடைக்குமா? கிடைக்கும், ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு ஆனாலும் வந்துச்சுனாலே அவன் இந்த காரியம் எப்படி நடக்கும்? எல்லாம் நடக்கும். ஆனாலும் போச்சு. அந்த ஆனாலும் சொல்லிட்டு மட்டும் அவங்க சொல்லாம போயிட்டாங்கன்னு வைங்களா, நமக்கு தூக்கமே வராது. ஒன்று சொல்லி என்ன சொல்லி தொலைங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆனாலும் ஒன்றும் இல்லை, ஆனாலும் வந்தால் ஒன்றும் இல்லாமல் இருக்காது. சிலர் இந்த ஆனாலும் போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த எபிசோடு மாதிரி, சீரியல் மாதிரி, மீதி நாளை தொடரும். எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஒரு ஃபங்க்ஷன் முடியும், எல்லா ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சிச்சு. ஆனாலும் சரி நான் புறவை பேசுகிறேன், அவ்வளோதான். இவங்களுக்கு அன்னைக்கு தூக்கம் கிடையாது, தண்ணியே இறங்காது. அதே மாதிரி தான் ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு, இந்த காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலையை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கடற்கரையில் போகும்போது சில நேரத்தில் தெரியும்,
சில அலைகள் அப்படி வேகமாக எழும்பும். நம்ம எல்லாம் ரெடியாகும், இது இப்போ நம்ம கிட்ட அதே வேகத்தில் வரும். ஆனால் காற்று என்ன செய்யணும்னா அதை அப்படியே அமைக்கிறோம். சில அலைகள் கரையிலேயே வராது. அதே மாதிரி தான் இந்த சந்தேகம் நம்முடைய ஜெபத்தை அக்கறையிலேயே கொண்டு போய் விடாது. ஊக்கமாக ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு சந்தேகம் வந்தோடனே நம்ம ஜெபத்தெல்லாம் பார்த்த அப்படி அப்பா இந்த அலை சுனாமி தான். சிலர் ஜெபிக்க பார்த்தாலே சுனாமி தான். எல்லாரும் இப்படி இருக்கும்போது என்ன ஒன்றையும் காணோம் லைட்டாக. அதான் ஒரு பாட்டியை பற்றி சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம். எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்டேன், ஒரு செய்தி கேட்டுட்டு வந்தாங்களாம், மலையை பார்த்து பயந்து போன்னு சொன்னால் அப்படி ஆகுமா. இந்த பாட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாறை இருக்குது, அந்த பாறை இருக்கிறனால அந்த இடத்த என்ன செய்ய முடியல, விற்க முடியல. அதனால் இந்த பாறை போயிட்டுன்னா அவங்க ஆசையெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். நம்ம லேண்டு நல்ல, இவங்க காலை எழுந்துச்சாங்கால வர நல்ல வீட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு ஊக்கமாக ஜோம் பண்ணி இப்பொழுதே பெயர்ந்து போ, ரைட் நவ், லெஃப்ட் நவ், எல்லாம் படி இப்போ நீ போயிருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா பாறை அங்கேயே இருக்கு. உடனே அந்த பாட்டு சொன்னாங்க, இது எனக்கு அப்பவே இது எனக்கு அப்பவே தெரியும், அவர் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப உள்ள என்ன இருக்கு, சந்தேகமே படாம ஜோம் பண்றவங்க கை தூக்க சொன்னா நான் தூக்க மாட்டேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்னெல்லாம் பேச வைக்கிறீங்க ஆண்டவர். அப்பதான் ஆண்டவர் தேடு, சந்தேகம் ஏன் வருது, அதுதான் எனக்கு செய்தி. ஆமாம், இது கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா ஆபிரகாமே சந்தேகப்பட்டார், நாம் எல்லாம் மாத்திரம். பேதுருவே சந்தேகப்பட்டார், சந்தேகப்படாத ஒரு விசுவாசியும் இல்லை. ஆமாம், ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுடைய விசேஷம் என்னென்னா, அவங்க ஓட்டத்தில் நிறைய சந்தேகங்கள் இருந்தது, ஆனால் ஓட்டத்தை சந்தேகத்தோடு முடிக்கலை, நிச்சயத்தோடு முடித்தார்கள். சந்தேகம் வருதுன்னா அதை கிளியர் பண்ணிடணும். அதுக்கு தான் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். ஆமே, நல்ல கவனமாக கேளுங்க. முதலாவது நீ வாசிக்கல, நல்ல தெரிந்த வசனங்கள் தான். ஆதியாகமம் 17:17 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவார். அப்படியே ஒரு சில வசனங்களை கூட வாசிங்க, லூக்கா 1:18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி மோசே 4:10 யாத்திராகமம் 4:10. நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். நியாயாதிபதிகள் 6:15. என் குடும்பம் மிகவும் எளியது, நான் எல்லாரிலும் சிறியவன். இவங்கெல்லாம் எப்போ சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வாக்குத்தத்தமாய் வெளிப்படுத்தின போது சொன்ன ஆட்கள் சாதாரணமானவங்க கிடையாது. ஆபிரகாம், சகரியா, மோசே, கிதியோன். வார்த்தை வரும்போது இவர்கள் சந்தேகத்தை, டவுட்டை வெளிப்படுத்துகிறாங்க. இங்கே சந்தேகம் வருவதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா, தன் நிலையை பார்ப்பது. நான் என்ன பார்த்தா என் வாழ்க்கையில் ஒரு நாளும் சந்தேகம் தீராது. நான் என்னை பார்க்கும் வரைக்கும், என் நிலையை பார்க்கிறது வரைக்கும், இது என்னால் முடியுமா என்று நான் எண்ணும் வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தேகம் தீராது. அப்போ நான் என்ன பார்க்கிறேன்னா, அது எதை காண்பிக்கிறதுனா, நான் என் திராணியை தான் இன்னும் நம்பிட்டு இருக்கிறேன்னு காட்டுது. நான் கிழவனாக இருக்கிறேனே,
நான் திக்குவாயன். அப்போ அந்த இடத்துல இன்னும் நம்ம எதுதான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுறோம், ஆண்டவர்கிட்ட தான் பழகுறோம், ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்றோம், ஆனாலும் நாம இன்னும் நம் கையை தான் நம்பிட்டு இருக்கிறோம். அப்படி நான் நம் கையை நம்பிட்டு இருப்போனா இந்த கையில் ஒரு பலவீனம் வந்தா நமக்குள்ள எத்தனை வார்த்தைகள். இவர்களிடத்துல எல்லாம் கர்த்தர் டைரக்டா பேசுறார். இவங்க கூட்டம் அட்டன் மீட்டிங் அட்டன் பண்ணி வார்த்தை கேட்டவங்கல்ல, கர்த்தரே இறங்கி வந்து பேசினார். அப்படி இருந்தும் ஏன் இவர்களால அதற்கு ஆமேன் சொல்ல முடியவில்லை என்றால், இவர்கள் தங்கள் திராணியை ஆரம்பத்தில் பார்த்தாங்க. நான் என்னதான் பிரீச் பண்ணாலும் நான் என் திராணியை என் கையினால எவ்வளவு முடியும் என்பதை நான் பார்ப்பேனானால், என் கையினால் முடியாத ஒன்றை கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தமாய் தரும்போது என்னால இருதயத்தில் ஆமேன் சொல்ல முடியாது. வெளியே சொல்லலாம் ஆமேன் என்று, என் இருதயம் ஆமேன் சொல்லணும்னா என் இருதயத்தில் இருக்கிற சந்தேகம் போகணும். கர்த்தர் ஆபிரகாம் எப்படி டியூன் பண்றாருன்னா, ரோமர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் சரீரம் செத்து போனதை கரெக்ட் தான் எண்ணாதிருந்தான். அப்போ அது வரைக்கும் அவன் தன் நிலையை தான் எண்ணிட்டு இருக்கிறான். அதனால 90 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, நான் என்னை நினை இனி எனக்கு எவ்வளவு உழைக்க முடியும், இனி எனக்கு எவ்வளவு செய்ய முடியும், என்னுடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லும் போது ஆமென். சூனேமியாள் எலிசாவை வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவரை தேவ மனிதனாய் பார்த்து வீட்டுக்கு மேலே ஒரு மாடி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எலிசா பார்க்குற இவங்க ஏதோ ஒரு குறை இருக்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ கேஎஸ்சி சொல்கிற இப்படி அவளுக்கு குழந்தை கிடையாது. உடனே எலிசா கூப்பிட்டு சொல்கிறார், என் பாருமா இன்னொரு உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை. உடனே அவள் ஆமேன் சொல்லலை, அவள் என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு அபத்தம் ஒன்றும் சும்மா வாயில் வந்தது ஏதோ சொல்லிடாதீங்க, ஏன்னா எட்டு இருதயத்தில் இனி எனக்கா இனியா எனக்கா, நான் என்னை பார்க்கறது வரைக்கும் எனக்குள்ளே சந்தேகம் என்பது. அது வயசு 99 ஆனாலும் எழும்பதான் செய்யும். அப்போ அந்த இடத்துல நான் என்னையெல்லாம் பார்க்க வேண்டியது, என்னோடு பேசினவரை பார்க்கணும். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், அவருடைய நாமமே சத்தியம், சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த இடத்துல எனக்கு முடியாதுதான், எனக்கு திராணி இல்லைதான், என்ன சும்மா கூட்டு ஆண்டவர் ஒரு நாளும் பேச மாட்டார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. திராணியட்டு நான் உலர்ந்து கிடந்தாலும் என்னை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் நான் காலூன்றி சேனையாய் நிற்பேன். ஹல்லேலூயா. நான் நம்பிக்கை இழந்து உலர்ந்து கிடந்தாலும் எனக்கென கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னது உண்டானால் அந்த வார்த்தை என்னை எனக்குள்ள ஒரு அசைவை கொடுத்து ஆமென் என்னை காலூன்றி நிற்க பண்ணும். நான் என்னை பார்க்கிறது வரைக்கும் எனக்குள்ளே சந்தேகம் எழும்பிட்டு தான் இருக்கும், எனக்குள்ளே சந்தேகம் எழும்பி கொண்டு தான் இருக்கும். என் உள்ளம் சிரிக்கலாம் அல்லது வேற ஏதோ பேசி கொண்டிருக்கலாம். நான் திக்குவாயும் நான் மந்தனாவும். நம்ம பல நேரத்தில் நம்ம நம்மளை தான் பார்க்குறோம் தேவன். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வார்த்தையை கொண்டு கூடாரத்தை விட்டு வெளியே வாண்டார். நீயா ஒரு ஸ்கெட்சு போட்டு நீயா பார்த்துட்டு இருக்கிற, நான் ஒரு கூடாரத்தை போட்டிருக்கிறேன் வந்து பாரு, அதுல இருக்கிற நட்சத்திரங்களையா உன்னால என்ன முடியுமா? முடியாது. சந்தேகம் வர காரணம் நம்மையும் நம்ம சூழ்நிலையும் பார்க்கிறோம். ஆமென். நம்மை பார்க்கிறோம், நம் நிலையை பார்க்கிறோம், இது எனக்கு முடியுமா? யோசேப்பு 13 செயல தாங்க இருந்தாரு. அந்த யோசேப்பை பார்வன் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தின போது யோசேப்பு சொல்லுகிறார், நான் அல்ல. யோசேப்பு தன்னை பார்த்திருந்தானா அந்த இடத்துல வெட்கப்பட்டிருப்பான். எப்பொழுது யோசேப்பு நான் அல்ல என்று சொன்னானோ, வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 7:10 அப்போஸ்தலர் நடபடிகள் 7:10
தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். எங்க வச்சு கொடுக்கிறார்? ராஜா ராஜ சமூகத்தில் கொடுக்கிறதுக்கு முன்னாடி யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன? நான் அல்ல. அந்த இடத்துல யோசேப்பு யாரை பார்க்கிறான் பாருங்க, கர்த்தரை பார்த்ததுனால. இங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, ராஜா ஏற்கனவே எல்லாரும் மேல கட்டும் கோபத்தில் இருக்கிறார். அந்த இடத்துல உண்மையிலே நமக்கு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டாலும் நாம சொல்லுவோமா? ஒருவேளை 7 வருஷம் முடிஞ்சு பஞ்சகாலம் வரலன்னா என்ன ஒரு கான்ஃபிடென்ட், என்ன ஒரு நம்பிக்கை! இது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டால் நம்ம சொல்லுவோமா? நம்ம ஒருவேளை நான் சொல்லி முதல் 7 வருஷமே பஞ்சமாயிட்டு ஒழுங்கா போயிட்டு இருந்து உங்களுக்கு அடுத்த 7 ஆண்டுகள் செழிப்பார்க்குன்னு சொல்லி இவன் என்னைக்கு சொன்னானோ, அன்னையிலிருந்து அது வரைக்கும் நாம் நம்மை பார்த்தால் நம்ம சத்தியத்தை கூட விழுங்கிருவோம். நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குதுன்னு தெரியல. நாம் நம்மை பார்த்தால் சத்தியத்தை கூட விழுங்குவோம். யோசேப்பு எவ்வளவு துணிந்து சொல்றார், அதுவும் சிறையிலிருந்து வந்திருக்கிறான். எபிரேயர்கள் எகிப்தியருக்கு அருவறுப்பானவர்கள். இன்னொரு காரணம், தப்புனால் மரணம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல யோசேப்பு நிற்கிறார். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம், அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஆள ஸ்தானத்தில் உட்கார வைங்க, அவர் கீழே இந்த பொறுப்பை கொடுங்க, இப்படி இப்படி செய்யுங்க, 7 வருஷம் சேர்த்து வைங்க. என்ன பிளான்? ராஜாவுடைய மொத்த திட்டத்தையும் கிழிச்சு போட்டுட்டு புதிய திட்டத்தை கொடுக்கிறார் யோசேப்பு. எகிப்தின் ராஜா என்பது எகிப்தியர்கள் தேவர்களில் வரிசையில் வைத்து பார்க்கக்கூடியவர்கள். அதனாலதான் பார்வோன் என்ற நாமத்தினாலே அறியப்பட்டார்கள், பார்வோன். அப்ப அந்த ராஜாக்கு அவங்க கை, நீங்க ஒரு பிளான் வச்சு கொடுங்க, அதெல்லாம் கிடையாது. இதான் எங்க இருந்துங்க வந்துச்சு இந்த விசுவாசம், இந்த தைரியம்? ஆமென். நான் அல்ல. என்ன ஏன் கூப்பிட்டாண்டவர் பேசணும்? ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, 86ல் பேசினார், 99ல் அடுத்து பேசுறார், 13 வருஷம் பேசாம இருக்கிறார். 13 வருஷம் பேசாம இருந்தார், அப்படி இருந்திருக்க வேண்டியதுதானே? என்ன ஏன் கூப்பிட்டு பேசணும்? என்ன ஏன் இந்த வார்த்தையை கேட்க வைக்கணும்? ஏன் திரும்ப திரும்ப இதே வார்த்தை என்னை நோக்கி வரணும்? அப்படின்னா அந்த இடத்துல இனி நான் என்னை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று தேவ பிள்ளைகளை இப்படிதான் என்கிட்ட ஏன் இதை சொல்லணும்? ஆண்டவர் சும்மா பேசினா சொன்னார் எசேக்கியேல்ட்ட, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு, அதை பார்த்து பேசு, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் வர. ஏன் அதை பார்த்து பேசணும்? பேசிட்டு ஊழிய முடிஞ்சு கிளம்புனா இல்ல, நான் பார்த்து கொண்டிருக்கையில். யார பார்த்து கர்த்தர் பேசுகிறாரோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நிச்சயமாய் செய்யும். ஹல்லேலூயா. சந்தேகத்துக்கு நான் நம் நிலையை பார்க்கிறது. இதுக்கு ஆபிரகாம விதிவிலக்கு கிடையாது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. நான் எவ்வளவு தான் பிரீச் பண்ண, என்ன என் திராணி என் கெப்பாசிட்டியை பார்ப்பேன்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு என்னால் ஆமேன் சொல்ல முடியாது. உதடுகள் சொல்லலாம், உள்ளம் சொல்லாது. உள்ளத்தில் சந்தேகம் வந்து சொல்ல விடாது. நேரம் அதிகம் போகிறதுனால நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு செல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது சந்தேகத்துக்கு காரணம் நம்முடைய சிச்சுவேஷன்ஸ், நம்முடைய சூழ்நிலை பார்க்கிறது. மத்தேயு 14:30-31 வசனங்கள்.
காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கடல் மேல் நடக்கிற பேதுருவின் விசுவாசம் இயேசு சொன்னார். ஓகே, கடல் மேல் நடக்கிற இயேசுவின் சாரி பேதுருவின் விசுவாசம் அற்ப விசுவாசமா அற்புத விசுவாசமா? சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சில பார்க்குறேன், நாங்கள் என்ன சொன்னால் நீங்கள் மாற்றி தான் சொல்ல போகிறீங்க. கடல் மேல் நடக்கிற பேதுருவின் விசுவாசம் அற்ப விசுவாசமா அற்புத விசுவாசமா? ஏழு பேர் சொல்கிறீங்க, மீதி எல்லாரும் இன்னைக்கு மீட்டிங் முடிச்சு கடலில் நடந்து காட்டணும். ஆமே, என்ன கேட்டால் சொல்லுவோம்? அற்புத விசுவாசம், பெரிய விசுவாசம். இன்னும் ஏன் மற்ற 11 பேருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை விடவும் பெரிய விசுவாசம். அப்போ பெரிய விசுவாசம், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ பெரிய விசுவாசம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் விசுவாசமாய் மாற காரணம் என்ன? சந்தேகம். சந்தேகம் 24 வருஷம் விசுவாசத்தில் வளர வச்சார் ஆண்டவர் ஆபிரகாம. அந்த 99 வயசில் நான் கிழவனாக இருக்கிறேன், அப்படியே டவுன் ஆயிடும் ஆண்டவர். அதனால தான் திரும்ப தரிசனமாகி சந்தித்து நிச்சயமாக வேண்டார், நிச்சயமாக வேண்டார். அவனை ஆசீர்வதிப்பேன். பைபிள் சொல்றது ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினானா? நமக்குள்ள வார்த்தைகளை கேட்கும்போது நிறைய நிறைய மீட்டிங் பலப்பட்டு பலப்பட்டு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கும். ஒரு சின்ன சந்தேகம் வந்ததும் எப்படி பேதுரு தண்ணிக்குள்ள போனானோ அப்படிதான் நம்முடைய விசுவாசமும் பல நேரத்தில். என்னப்பா விசுவாசத்துல முழு ஆளு தெரிஞ்சது, இப்போ கை மட்டும்தான் தெரியுது? ஹலோ, விசுவாசத்தின் முழு உருவமே பேதுருவே, என்ன கை மட்டும்தான் தெரியுது? மீதி எல்லாம் எங்க? எல்லாம் உள்ள. பயங்கரமா நின்று விசுவாச அறிக்கை பண்ண அந்த சகோதரியே காணல, கை மட்டும்தான் தெரியுது, சண்டே மட்டும்தான். ஏன் இந்த சந்தேகம் வர காரணம்? காரணம் சொல்லவா? ஃபர்ஸ்ட், இங்க இயேசு இல்லை. இயேசுதான் இவர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி அனுப்புகிறார். நடுக்கடல்ல படகு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது காற்று பலமாய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. இப்போ இயேசு வந்துட்டார். இயேசு வந்ததுக்கு அப்புறமும் காற்று வீசிட்டு தானே இருக்கு, கடல் கொந்தளிச்சுட்டு தானே இருக்கு. இயேசு வரல, என் வாழ்க்கையில காற்று வீசிச்சு. ஓகே, காற்று எப்போ அமர்ந்தது தெரியுமா? அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்ட? அவர்கள் படகில் ஏர். அப்போ அது வரைக்கும் காற்று என்னதான் பண்ணிட்டு இருக்கு? எப்படிங்க சந்தேகம் வராம இருக்கும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. நான் வாழ்க்கையில் தத்தளித்தேன். அப்போ இயேசு இல்லை, இயேசு இல்லை, காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. ஓகே, இப்போ இயேசு வந்துட்டார். இயேசு வந்ததுக்கப்புறம் ஏன் காத்தடிக்குது, ஏன் கடல் கொந்தளிக்குது? அதனால தான் காற்று இப்போ எப்படி இருக்குதுன்னு பேதுரு பார்க்குறாரு. இயேசு வர்றதுக்கு முன்னாடி காற்று அடித்ததெல்லாம் தெரியும். சரி, இப்போவாவது அது எப்படி இருக்குன்னு பார்த்தா, காற்று பலமாயிருக்கிறதை என்ன ஆண்டவரே, கோலியாத்து அப்படியே தானே நிற்கிற ஆண்டவரே, நீங்க வந்ததும் எல்லாம் சால்வ், கோலியாத்து அப்படி காற்று அப்படியே தான் அடித்துட்டு இருக்கிறது. ஒரு மாற்றத்தையும் காணுமே பேதுருவே, நீ வெளியே மாற்றம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்கிறியே, உனக்குள்ளே அவர் வந்த பிறகு கொடுத்த மாற்றத்தை பார். என்ன மாற்றம்? நீ எதில் நிற்க முடியாதுன்னு நினைச்சியோ அதில் அவர் நிற்க வச்சிருக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீ எதில் மூழ்கிருவே நினைச்சு அதில் இறங்கி வா பேதுருவே. நாம் எல்லாம் வெளிய மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் எனக்குள்ளே மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர்கள் படவில் ஏறின உடனே
காற்று அமர்ந்தது. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்றை அமர்த்த இயேசு என்ன செய்தார்? காற்றை அமர்த்த இயேசு என்ன செய்தார்? ஒண்ணுமே செய்யல. அதன் அர்த்தம் இது ஒரு விஷயமே கிடையாது. என் சூழ்நிலையை சேஞ்ச் பண்றது என் ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னை மாற்றுவது, என்னை மாற்றுவது. இன்னைக்கு நம்ம எதை ரொம்ப பெருசா பார்த்துட்டு இருக்கிறோமோ பிரியமானவர்களே, ஏன் சந்தேகம்? இன்னைக்கு நம்முடைய சந்தேகமே இயேசு வந்ததுக்கு அப்புறம் ஏன் காற்று அடிக்கணும்? நான் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் பிரச்சனை? காற்று எப்படி இருக்கிறதை கண்டு, பலமா இருக்கிறதை கண்டு, கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா டெம்பரேச்சர்? அதே 102. ஆமென். அட்லீஸ்ட் ஒரு 1வது குறைஞ்சா எப்படிங்க சந்தேகம் வராம இருக்கும்? ஆமென். பேதுரு, நீ எங்க நிக்க பாரு, நீ என் காற்றை பார்க்கிற, நீ காற்றை பார்க்கறதுக்கு பதில் உன் காலை பார்த்துருந்தாலே நீ ஆண்டவரே நிக்க வைக்கிறீங்களேப்பா, நிக்க வைக்கிறீங்களேப்பா, நிக்க வைக்கிறீங்களேப்பா, இந்த சூழ்நிலை என்ன நிக்க வச்சிருக்கிறீங்களேப்பா, என்ன நிக்க வச்சிருக்கிறீங்களேப்பா, நீங்க நிக்க வச்சிருக்கிறீங்களேப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டேர். கால் தடும் கண்மணி போல் இந்த நாள் வரையும் என்னை கொண்டு இன்னுமாய் கிருபை தந்து தாங்கும். ஆமென். நம்ம எந்த சூழ்நிலையில் அமிழ்ந்து போவோம் நினைச்சோமோ காற்றுன்னு அடிச்சுட்டு தான் இருக்கு. நான் இப்போ பார்க்க வேண்டியது, ஆண்டவரே என்னை நிக்க வச்சிருக்கிறீங்க, நிக்க வச்சிருக்கிறீங்க. காற்று அடிக்கிற காற்று அமைதலாவதல்ல அதிசயம். அந்த சூழ்நிலையிலும் என்னை நிக்க வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. வீசுற புயல் அமைதலாவதல்ல அதிசயம். அதுலயே என்ன, அதனாலதான் ஆண்டவர் நீங்க அவர்கள் படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அது அமர்ந்துட்டு ஏன்னா இல்லைன்னா அவர் அடுத்து என்ன செய்வார்னு காற்றுக்கு தெரியும். சத்துரு ஆள் பார்த்து தான் விளையாடுவான். ஆமே. ஆள் பார்த்து தான் விளையாடுவான். ஆமே. ஏன்னா வெள்ளம் போல வரும்போதே கொடி ஏறிடும். கொடி ஏறினதுக்கு அப்புறம் பைபிள் சொல்லு, தண்ணீர் உடைந்து ஓடுவது போல. தண்ணீர் உடைஞ்சிட்டுனா எங்க ஓடும்? எங்க ஓடனே நம்ம ஒரு லாங்குவேஜில் சொல்லணும்னா துண்ட காணோம். கத்துரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா. என் விசுவாசம் குறைந்தாலும் அவர் என்னை கைவிடல. பேதுரு மூழ்கினதும் கையை உடனே கையை பிடித்து 31 சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து. இன்னைக்கும் இந்த விசுவாச படகு ஓட காரணம் என்ன தெரியுமா? உடனே உடனே உடனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே. எத்தனை தடவை இப்படி உள்ள போயிருந்திருப்போம், நம்ம நினைச்சிருப்போம், எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, எவ்வளோ கேட்டு பார்த்தாச்சு. ஆமாம். எவ்வளோ எவ்வளோ நினைக்கும் போதெல்லாம் முழு உருவமாக தெரிஞ்ச பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் வச்சு கை மட்டும்தான் தெரியுது. என்ன சொன்னாலும் ரைட்டு. நீங்கள் தானப்பா சொல்லிட்டு இருந்தீங்க பயங்கரமாக விசுவாசத்தில் எல்லாம் சொன்னேன். அப்போ எனக்கு வாயெல்லாம் மேலே இருந்துச்சு. இப்போ வாயை திறந்தாலே தண்ணி. இப்போ கை மட்டும்தான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து. ஆமென். ஏன் சந்தேகப்பட்ட? இந்த காற்று அடிக்கிறத பார்த்துட்டு அது பலமா இருக்குன்னு சந்தேகப்பட்டியா?
நான் உன் கூட பலமா இருக்கிறேன், நான் அவனை பலப்படுத்தி அவனுக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினா காற்று பலமா அடிக்குதுன்னு பாக்குறியா? பேதுருவே நான் கையை பிடிச்சிருக்கிறேன், அடிக்க சொல்லு, இன்னும் பலமா அடிக்க சொல்லு, அந்த காற்று இன்னும் பலமா அடிக்க சொல்லு, அடிக்க சொல்லு பேதுருவே. முடியாது, நீ வா. பைபிள் சொல்லுது, இருவரும் அவர்கள் படவில் யாரெல்லாம்? இயேசுவும் பேதுருவும். எப்படி ஏறியிருப்பாங்க? இப்போ மூழ்கின பேதுருவை ஆண்டவர் தூக்கிட்டார், ரெண்டு பேர் எப்படி ஏறியிருப்பாங்க? உடனே பேதுருவை தூக்கி தோளில் வச்சு தூக்க முடியுமா? ஆமே, சிலுவை வேற தூக்கிடலாம். நம்மளெல்லாம் பேதுருவை எழுப்பி விட்டுட்டு வா அப்படின்ட்டார். பேதுரு அதே கடல்ல தான், ஆமே, புரியாம நடக்கிறோம். ஆனா ஒரு சத்தியம் தெரியுமா? வேற யாருக்கும் நடக்க முடியாது, இதுல வேற யாருக்குமே நடக்க முடியாது. பேதுருவே நீ ஆனதுனால நடக்கிற. எப்படி சாத்தியாச்சு தெரியுமா? அங்கிருந்து ஒரு கை உன்னை பிடிச்சு நீ உள்ள போகும்போதெல்லாம் தூக்கி விட்டு தூக்கி விட்டு தூக்கி விட்டு தூக்கி விட்டு தூக்கி விட்டு. ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு காரியம் கூட சொல்லி ஜெபிக்க விரும்புறேன். ஏன் சந்தேகம் வருது தெரியுமா? நினைப்பதற்கு மாறாய் நடக்கும்போது நம்ம ஒன்று நினைச்சிருப்போம், மனசில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு மாறாக நடக்கும்போது நமக்குள்ளே சந்தேகம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். யார் சொல்றா? நம்ம ஆளுதான், நம்ம ஊருக்கு வந்தாரு தோமா. லாசரு மறித்து 4 நாட்கள் ஆகிறது. இப்போ இயேசு சொல்லுகிறார், வாங்க நம்ம போவோம் அப்படிங்கிறார். அவன் நித்திரை செய்து நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன்னு சொல்கிறார். உடனே சீஷர்கள் சொல்ல, நித்திரை அடைந்தால் அவனே எழும்புவானே, நம்ம போய் தான் அவனை எழுப்பணும். அப்போ இயேசு வெளிப்படையாக சொல்கிறார், இப்படி அவன் மறித்து போய்விட்டான். இதை கேட்டதும் தோமா சொல்கிறாரு, அவரோட கூட மறிக்கும்படிக்கு. ஏன் இப்படி சொல்ல காரணம்? பல காரணங்கள் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாசரு வியாதியாக இருக்கும்போதே செய்தி யாருக்கு வருது? இயேசுக்கு வருது. அப்போ இயேசு சொன்ன பதில் என்ன? 4வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், இயேசு என்ன சொல்ல, இது மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தான்? அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறான். இந்த செய்தி சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டது. இயேசுவின் பதில் எப்படி இருக்கிறது? இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? லாசரு மரிக்க மாட்டான், ஏன்னா ஆண்டவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லைன்னு இயேசு சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? லாசரு மரிக்க மாட்டான் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இப்பொழுது செய்தி வருகிறது, லாசரு மரித்து விட்டான். அப்போ என்கிட்ட பேசினது ஒண்ணு, நடந்தது வேற ஒண்ணா? சந்தேகம் வருமா வராதா? எங்க என்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசி, அதுவும் அவர் வாயால சொல்லி நான் கேட்டு, இப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கும்போது நடந்ததோ அதற்கு நேரம் மாறி. ஸோ மொத்த நம்பிக்கையும் ஒரு இன்சிடென்ட்ல டவுன் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சொன்னது தப்பல்ல, தோமாவை நீ பொறிந்து கொண்டது தப்பு. அவர் கரெக்டாக தான் சொல்றார். பல காரியங்கள் நாம ஒரு வியாக்கியானத்தை நமக்குள்ள உண்டாக்கி வைத்து விட்டு அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் நினைவுகள்
அவது மரணத்துக்கு எதுவான வியாதியா இராதுன்னு சொல்லும் போது நாம் எல்லாம் தோமா மாதிரி தான் நினைச்சிருப்போம். ஏன்னா நமக்கு தெரிந்த அறிவு அவ்வளவுதான், நம்மளுடைய அறிவு அவ்வளவுதான். ஆனா இங்க மரித்தான் என்ற செய்தி வரும்போது உடனே, அதாவது ஒரு வார்த்தையை கர்த்தர் உறுதியாய் நிச்சயமாய் நம்மோடு பேசி அதை குறித்து ஆமா அப்போ இது இப்படிதான் அது அப்படிதான் நமக்குள்ளே ஒரு தீர்மானித்து பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நாம் கேட்குற செய்தி அல்லது நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வரும்போது அந்த இடத்துல அந்த வசனத்துக்கு மேலே இருக்கிற மொத்த நம்பிக்கையுமே நமக்கு என்னாகும்னா டவுனாயிரும். இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாய் அடியானோட நேற்று பேசுறதுலாம் நாம் புரிந்து கொண்ட விதம் தவறாக இருக்கலாம், அவருடைய வார்த்தை தவறாது. நாம் புரிந்து கொண்ட விதம் தவறு, தோமாவை நீ புரிந்து கொண்ட விதம் தவறே தவிர அவருடைய வார்த்தை தவறாது. நீ தாமதித்தாலும் காத்துரு, நாலல்ல 40 நாள் கழிந்தாலும் சொன்னதை நிறைவேற்ற கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார். நாம புரிந்து நிறைய விஷயத்தை புரிந்து கொள்ளுகிறோம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த பழத்தை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். ஆதாம் இவள் என்ன நினைச்சிருப்பாங்க, இது சாப்பிட்டா செத்துரும், சாப்பிட்டா செத்துரும். சாப்பிட்டாங்க, செத்தாங்களா? இல்ல. ஆனா அங்க என்ன நடக்கிறது, அங்கதான் மரணம் பிறக்கிறது. மரணம் அங்கே பிறக்கிறது. பாவம் எங்கே ஊடுருவுறதோ அங்க மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுக்கு மனுஷனுக்கு இடையே இருக்கிற உறவு அங்கே துண்டிக்கப்படுகிறது. கொடி எப்போ செடியை விட்டு துண்டிக்கப்படுதோ அதன் பிறகு அந்த கொடியின் பெயர் செத்தது, செத்தது. நாம் புரிந்து கொண்டது என்ன, இது சாப்பிட்டது இப்போ விஷம் கக்கி வாந்தி எடுத்து செத்து. நமக்குன்னு ஒரு புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதல் பல நேரத்தில் தவறாகலாம். ஆனா வார்த்தை, என்னுடைய புரிதல் தவறாகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் என்னோடு பேசின கர்த்தருடைய வார்த்தை ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போகாது. இந்த வானமும் அழியலாம், பூமியும் அழியலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோமஸ் வா அங்க விசாவும் இவ்வளவு நாள் பார்த்துட்டு மறிக்க மாட்டேன் மறிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற வந்த செய்தி என்ன, மறித்து விட்டா. தோமாக்கு மொத்த நம்பிக்கை, 3.5 வருஷம் கூட இருந்த அவ்வளவு நம்பிக்கையும் போச்சு. இயேசு கூட்டிட்டு வர அழுறாரு. அப்ப இன்னும் கன்ஃபார்ம் ஆயிட்டு இவரையும் அழணும், அவர் சாகலன்னா இவரையும் அழணும். சரி, அவங்க அழுதாங்க, ஓகே, இவர் அழுறாருன்னா கன்ஃபார்ம் ஆயிட்டு. இவர் தானே உள்ள போய் பார்த்துட்டு வந்தார், எப்படி இருக்காங்க, சிரிச்சுட்டு வந்தா சரி நல்லா இருக்கிறாங்க, அழுதுட்டு வந்தா ஏ அவரே அழுறாரு, அவரே அழுறாரு. அவனை எங்க வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறார். அந்த கல்லை புரட்டி போடுங்கிறார். லாசர்வே வெளியவா, அவ்வளோதான், அவ்வளோதான். ஆமே. அப்போ லாசருக்கு ஜீவன் எங்க இருக்கிறது? லாசருக்கு மட்டும் இல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவன் அவருடைய வாயின் வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசருக்கு மட்டும் இல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் வாயில் இருக்கிற வார்த்தையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சந்தேகங்கள், ஆமென். நம்ம இப்ப சௌமண்ணம் போறோம். ஆண்டவரே, என்னுடைய தவறான புரிதல்னால உங்கள் வார்த்தையை நான் சந்தேகப்பட்டுட்டேனே. என் நிலையை பார்த்து உங்கள் வார்த்தையை நான் சந்தேகப்பட்டுட்டேனே. என் சூழ்நிலை இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு நினச்சி எவ்வளோ கிருபை தருகிறாருங்க. பேதுருட்ட சொல்ல இறங்கி வாங்குறார். மற்ற 11 பேர் படகுல இருக்கிறாங்க, நீ வா பேதுரு. அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபையை விட அதிக கிருபையை கொடுத்தா தானே அந்த கடல்ல இறங்கி நிக்க முடியும், அந்த கடல்ல நடக்க முடியும். அமிழ்ந்தது உண்மைதான், ஒரு கை வெளியே இருக்குத, இந்த கையை உள்ள போயிருந்தா விடலையே.
நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எத்தனை தடவை அமிழ்ந்து எழுப்பி அமிழ்ந்து எழுப்பி காற்றை அதட்டுவது ஆண்டவருக்கு விஷயமே கிடையாது. அவர் படகில் ஏறினது உடனே ஆண்டவருக்குடைய ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம மேலதான், நம்ம மேலதான். சந்தேகம் வரும்போது தேவ பிள்ளைகளே கர்த்தரை பாருங்க. சந்தேகம் வரும்போது அவர் கிருபை தந்து நிக்க வச்சிருக்கிறார் இந்த சிச்சுவேஷன்ல, அதை பாருங்கள். கடந்த வாரம் சென்னையில் ஒரு மீட்டிங் முடித்து இரவு ஜெபிக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஒரு சகோதரி 2020 ஆண்டில் வாலிப பிள்ளை, ஒரே வாரத்தில் அந்த கொரோனாவினால அந்த சகோதரருடைய தாயாரும் தகப்பனாரும், வாலிப பிள்ளை இன்னும் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படவில்லை, ஒரே வாரத்தில் அவன் அந்த மகளுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இந்த சகோதரி சொன்ன வார்த்தை, இப்பொழுது சபையில் அக்ஸாலை குறித்து ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, அந்த செய்தியை மட்டும் நான் கேட்கலன்னா இன்னைக்கு நான் இந்த தெருவில் பைத்தியமாக சுற்றிட்டு இருந்திருப்பேன். வார்த்தை என்னை உயிர்ப்பித்து இந்த 2.5 வருஷம் கடக்க பண்ணி இருக்கிறதுன்னா இந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறேன். தாங்க பண்ணுகிறார், தாண்ட பண்ணுகிறார், விடமாட்டார். விடணும்னா எப்பவோ விட்டுருக்கணுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். ஆண்டவரே, அப்பா உங்களை மட்டும் நான் சந்தேகப்பட்டுறவே கூடாது. ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் சந்தேகம், என்னுடைய புரிதல் தவறாகலாம், நான் தப்பா புரிஞ்சிட்டேன். நிறைய புரிதல் அப்படிதானே, பேதுருட்ட சொல்ல ஏ பட்டையை வாங்கிக்கோ அப்படிங்கிறார், கத்தி வாங்கி வச்சுக்கோ, அவன் கத்தி வாங்கி வச்சுட்டான். சேவர்கள் வந்ததும் அவன் என்ன நினைச்சிட்டான், இதுக்கு தான் வாங்க வச்சிருப்பான், எடுத்து வெட்டிட்டான். நம்முடைய புரிதல் தவறாக இருக்கிறது. நம்முடைய புரிதல் தவறாகி காரியம் மாறும்போது உடனே ஆண்டவரை டவுட் பண்றோம், இல்லப்பா நீ தப்பா புரிஞ்சிட்ட. அப்ப அந்த இடத்துல நான் என்ன செய்யணும், நான் எனக்கு ஒரு காரியம் இப்படி ஆகும்போது அதன் பிறகு நான் அதை விளக்கம் கேட்க மாட்டேன், எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓகே ஆயிரும். இல்லை, ஆண்டவரே என் கண்களை திறந்திருளும், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காண என் கண்களை திறந்த. இப்படி பேசியிருக்கிறீங்க, எனக்கு தோணுது இப்படி பேசுறதுனால இப்படி இப்படி தான் செய்வீங்கன்னு, அதனால அது சரியா தப்பான்னு தெரியல, என் கண்களை திறந்திருளும். இப்படி உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கும் போது ஆபிரகாம் தன் சரீரம் செத்ததை எண்ணாதிருந்தான், விசுவாசத்தில் வல்லவனானான், வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தான். கத்தரப்படியே நம் ஒவ்வொருவரையும் உருவாக்குவாராக. ஒரு 2-3 நிமிஷம் முழங்கால் போட முடியுமா அல்லது எழுமின, உங்களுக்கு எப்படி வசதி அப்படி. முடியாதவங்க எழுமி நிற்கலாம், வயதானவங்க சேர்லயே உட்காந்துக்கலாம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைய திரும்ப திரும்ப உள்ளது, நீ தவறா புரிஞ்சு வச்சுட்டு என்ன சந்தேகப்பட்டுட்ட பாத்தியா, நீ தவறா புரிஞ்சு வச்சிட்டு. ஆண்டவரே, சந்தேகத்தை உண்டாக்குகிற எண்ணங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நான் முதல்ல என்ன பார்க்கறத விட்டுட்டு உங்களை பார்க்க வைங்கப்பா, உங்களை பார்க்க வைங்க, என்னோட பேசினவரை பார்க்க வைங்க. சூழ்நிலையை நாங்கள் பார்த்து பார்த்து உள்ள போயிட்டே இருக்கிறோப்பா. நல்லா ஜெபிக்கும் போது விசுவாசம் வருது, ஆனால் காற்று இன்னும் பலமாக அடிக்கிறத பார்த்ததும் பேதுரு மாதிரி அப்படியே உள்ள போறோப்பா, விட்டுறாதீங்கப்பா. பேதுருவின் கையை நீங்க பிடிச்சது மாதிரி எங்க கையை பிடிச்சு தூக்கி விடுங்கப்பா. ஒரு நேரத்தில் விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், ஆனால் அப்படியே இன்னொரு சிச்சுவேஷன்ல அப்படியே டவுன் ஆகி போறோம்ப்பா. எங்க கையை பிடிச்சு தூக்கி விட்டுருங்கப்பா.
எங்களோடு பேசின தேவனே, எங்களை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியுமே. எங்களை வளர்த்துகிறவர் நீர் அல்லவா? எங்களை பழக்க வைக்கிறவர் நீர் அல்லவா? ஆண்டவரே, இவ்வளவு காலம் உங்க கிருபையை நன்மையை ருசிச்சுட்டு நாங்க உங்களை சந்தேகப்பட்ட கூடாது. ஆண்டவரே, நாங்க உங்களை சந்தேகப்படக்கூடாதுப்பா. ஆண்டவரே, இந்த வானமும் பூமியும் ஒழிந்தாலும் நீர் சொன்ன வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட, ஒரு புள்ளி கூட நிறைவேறாமல் போகாது. ஆண்டவரே, நிச்சயம் நிறைவேறும்பா, நிச்சயம் நிறைவேற. ஆண்டவரே, இதை நாங்கள் உறுதியாய் நம்பி, ஆண்டவரே இதை நாங்கள் உறுதியாய் நம்பி, எப்படி ஆபரகாம் ஆண்டவரே தன் நிலையை எண்ணாதிருந்து வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி உம்மை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானோ, அப்படியே நாங்கள் முழு நிச்சயமாய், முழு நிச்சயமாய். நாங்கள் பல நேரத்தில் ரொம்ப சந்தேகப்படுறோம்ப்பா, எங்க சரீர நிலையை பார்த்து, காற்று இன்னும் பலமாய் அடித்து கொண்டிருக்கிறதை பார்த்து, நாங்கள் நினைத்ததுக்கு மாறாய் அப்படி ஆண்டவரே நீங்க சொன்னது ஒண்ணு நடக்கிறது வேற ஒண்ணு, அது எங்கள் தவறான புரிதல் என்பதை இந்த நாளில நாங்கள் உணர்ந்து கொண்டோமே தவிர, நீர் மாத்தி மாத்தி செய்யலப்பா, நீர் மாத்தி மாத்தி பேசலப்பா. ஆண்டவர், நீர் சத்தியம் உள்ளவர். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர் அப்பா, நீர் மாறாதவர். ஆண்டவரே, எங்கள் தவறான புரிதலினாலே நாங்கள் பல சந்தேகம், பல சந்தேகம். எங்களை தயவாய் மன்னிப்பீராக. ஆண்டவரே, ரெண்டு கைகள் அப்படி உயர்த்தி எங்க பலவீனம் பா இது சொல்லுங்க, இது எங்களுடைய பலவீனம், எங்களை நீங்க விட்டுறக்கூடாது. எப்படி பேதுருவின் கையை பிடிச்சு தூக்கி விட்டு திரும்பிய நடக்க பண்ணி படகுல ஏற பண்ணது மாதிரி, ஆண்டவரே பல சூழ்நிலை நாங்களும் டவுன் ஆகிறோம், எங்க கையை பிடிச்சு தூக்கி இருங்கப்பா. அப்படியே உங்க வலது கரத்தை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, என் கையை பிடிச்சிருங்கப்பா, என் கையை பிடிச்சிருங்கப்பா, என் கையை பிடிச்சிருங்கப்பா, என் கையை பிடிச்சிருங்கப்பா, இல்லைன்னா நான் அமிழ்ந்து போயிருவேன்ப்பா, இந்த சூழ்நிலையில நான் மூழ்கிருவேன். ஆண்டவரே, என்னை கைவிடா, ஓ விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரபாதை காட்டிடுமே. ஓரிலரே மசேவிசு, விசுவாசத்துல டவுனா இருக்கிற எங்களை தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க, தூக்கி விட்டு எங்க கூட நடக்கப்பா, எங்க கூட நடக்கப்பா. ஆமென். வளர்ந்து விரும்பி வரம் வேண்டுகிறேன் ராஜா, ஆமென். வளர்ந்து அப்படியே ரெண்டு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடதுகிற தீர்த்தத்தில் வைத்து, எனக்கு சொல்லப்பட்டபடியே ஆகும். என்னுடைய புரிதல் தவறாயிருக்கலாம், வார்த்தை தவறாது. அவர் உண்மையில் பிசகாதிருப்பாராம்,
என்னுடைய புரிதல் தவறா இருக்கலாம், வார்த்தை தவறாது. அவர் உண்மையில் பேச காத்திருப்பார். சபைக்குள்ளிருந்து மாங்காங்க இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிற வார்த்தை தான். உன்னுடைய புரிதல் ஒருவேளை தவறலாம், அது தவறாயிருக்கலாம், ஆனா உன்னோடு நான் பேசின வார்த்தை அது தவறாது, அது நிச்சயமாய் நிறைவேறும், உன் கண்கள் அதை காணும். நன்றி செலுத்துகிறோம், மைத்துதைக்கிறோம், வாழ்த்துகிறோம். எல்லாரும் எழுந்த நேரத்தில் ரெண்டு நிமிஷம் நம்ம செமித்து முடிக்க போகிறோம். என்னை உருவாக்கினி உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா, என்னை உருவாக்கினி உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், ஆமென், என்னை தாங்கினீர், என்னை ஆற்றினீங்கப்பா, என்னை ஆற்றினீர். Jesus, என்னை தாங்கி நீர், ஆமென். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. சொல்லுமா, நீர் செய்வதை, நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடுமோ, நீர் சொன்னதை எஸ் யாரால் எதிர்த்திடக்கூடுமோ, யாரால் தடுத்திடக்கூடும், நீ சொன்னதை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன், செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே. யாரால் அழித்திடக்கூடுமோ, நீ உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடோ, நீர் குறித்ததை அது நிச்சயமாய் நிறைவேறோ, நீர் குளோரே, நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை, விசுவாசத்தோடு ஆமே, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, ஆமென், வார்த்தையானவரே. நல்ல கர
கரங்களை தட்டி எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரங்களும் வார்த்தையானவரே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒருவருக்கே ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய மிகுந்த கிருபையினால. இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல எங்களை கிருபையாய் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து எங்களை அறிந்து எங்களோடு பேசினீரப்பா. பல நேரத்தில் நாங்கள் எங்களையும் எங்கள் சூழ்நிலையும் எங்களுடைய தவறான புரிதலினாலும் சந்தேகத்தை வளர விடுறோம்ப்பா. எங்களை மன்னிப்பீராக. நாங்கள் உங்களை முழுசா பார்க்கணும், உங்களையே பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கிருபை தார். எது நிமித்தம் எங்களுக்குள்ளே சந்தேகங்கள் எழும்புகிறதோ அந்த காரியத்தில் கர்த்தர் கிரியை செய்து, எப்படி ஆபிரகாம் ஆமென் சந்தேகத்துக்கு இடமான காரியங்களை எண்ணாதிருந்தானோ அப்படிப்பட்ட நிலையில் எங்களை கிருபையாய் உருவாக்கி முழு நிச்சயமாய் உங்களை நம்பி உங்களை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாக கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தார்களோ. ஆண்டவர், எங்களுடைய புரிதல் தவறாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வார்த்தை தவறாகாதப்பா. இந்த நாளில் அதை ஒரு விசை கூட உறுதிப்படுத்தின தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் உரைத்ததை நிறைவேற்ற போகிற கிருபைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள கரங்களிலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமை எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரோம் ஆண்டவரே. ஆலயத்தில் வந்து ஆராதித்த பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாய் மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாய் இணைந்து இருக்கிறவங்க எல்லார் மேலும் கர்த்தருடைய கிருபையும் தயவும் அன்பும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.